ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிக்பின் கேமர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிஎம்ஐயில் டாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாமினேஷன் மாடை போட்டுட்டேன். இந்த மாடு ஏன் இன்றைக்கி விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு அரினால, அதாவது ஈவோவில். அதனால் இன்றைக்கி விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆக எவ்வளோ நேரம் அதுன்னு தெரில, உள்ளே போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏகேம் எடுத்துப்போம். இதில் தான் நல்லா அடிப்போம் நம்ம இந்த கன்னை வச்சு தான். அதான் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேஸ் ஆக்டிவேட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் சொல்லும் ஏபிசியில், அந்த இடத்துல போய் இருந்தால் ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஏறும் கைஸ். அது 100% போனால் போதும், நம்மளுக்கு சொந்தமாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மை டீம்னு காமிச்சிட்ருக்கோம். நான் ஒருத்தன்தான் பேஸ்லேருந்து ஏற்றிட்டுருக்கேன். மிச்ச டீம் ஆளுங்களாம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வெப்பன் கிரேட்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதில் என்ன கிடைக்கணும்னா ஒரு ஓவர் பவர்டு வெப்பன் கிடைக்கும். ஆனால் அங்கே போன எனிமீஸ் இருப்பானுங்க, அதுக்கு தான் இங்கே கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் பேஸ் தான் கைஸ் முடிக்கும். அதுங்கத்தையும் பாருங்கள், 50% ஆஃப் த பேஸ் நம்மளுக்கு தான் கைஸ். பார்த்தீங்கன்னா பேஸ் டிஃபெண்டர்னால் அவார்டு கொடுக்குது. ஆனால் நான் இருந்ததே 50% வரைக்கும். இனிமேல் மிச்ச பாதி தான் எப்படி போகுதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேஸு செம்ம கிளியர் வின்னு நினைக்கிறேன் நம்ம தானே. ஏன்னா 70% எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்கள ஒரு பர்சன்ட் கூட எடுக்கலை. அப்படியும் நம்மளையும் அடிச்சிட்டானுங்க. எவ்வளோ தைரியம் தெரில. நம்ம அப்போ போய் இப்போ ஆட்டத்தை காட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அடிச்சிட்டோம். அவனுங்க 1% கூட எடுக்கக்கூடாது. நம்ம மேட்ச் நம்ம சைடில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கிளியர் வின்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம். பார்த்தீங்கன்னா 90%, அதாவது 98-99 கீப்பர். ஓ கைஸ், ஒரு பேஸ் எக்டிவ் பண்ணிட்டோம். ஓ கைஸ் பேஸ் ஏக்கு தான் இப்போ சண்டை. பார்த்தீங்கன்னா சரியா பேஸ் ஏவை கூட நாங்கள் எடுத்துட்டோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. எதிர் டீமுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான் வந்தானுங்க. நீங்கள் அப்படி உள்ளே லோட் ஆகிற ஸ்க்ரீனை போய் பார்த்தீங்கன்னா செமையாக வந்திருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனையும் வர காணும். அப்படியே நம்ம ரஷ் பண்ணால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு கில்ல அடிக்கணும். பார்த்தீங்கன்னா கேமே டயர்டாகி 2வது வெப்பன் கிரேட் ஆக்டிவேட் பண்ணுது. எவனும் எனிமி பூந்துருக்கான்னு சொன்னோன்னு வந்திருக்காங்க. அடிச்சிடுறோம் கைஸ், உள்ளே வந்தோடனே அடிக்கிறோம். இதனால தான் அவனுங்க 1% எடுக்கிறது இல்லை. அம்மன் எனக்கு தெரிஞ்சு எனிமி நல்லா ஆடினான்னு நினைக்கல. ஓ இன்னொரு மேட்ச் போடுறோம். இந்த மேட்ச் எனிமிஸ் ரொம்ப, அது பேர் என்னது, டம்மியாக இல்லை, கொஞ்சம் நூபாக வந்திருக்கானுங்க. நம்மளுக்கு ஒரு ப்ரோ பிளேயர் கூட தான் போட்டி வேணும். அவன் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, நம்ம ப்ரோ பிளேயரில் ஒரு நார்மல் பிளேயர் வேணும். இவனுங்க இவ்வளோ 0% கைஸ், ஒரு இது கூட ஆக்கியூப்பையே இவங்க பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேரை வேற நான் மாற்றிட்டேன். போர் அடிச்சதுன்னு BBG 666YT பழைய பேர் பார்த்தீங்கன்னா BBG 741 வச்சுருப்பேன். இப்போ மாற்றிட்டேன். சும்மா ஒரு ரீநேம் சேஞ்ச் ஐடி கார்டு இருந்ததுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே விட முடியல நேமுக்கு. அங்கே வேறு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஷாட்லாம் பண்ணுறான். இது ஃபயர் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கிட்டையும் நம்ம டீமாலே அடிச்சிருக்கான். எவ்வளோ நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா எனிமி பூந்துட்டான். என்ன நடக்க போதோ. எஸ் கைஸ், 7வது ஃபினிஷி லெஜெண்ட்ரின்னு நம்மளை இருந்து தொடர்ந்து 5 ஸ்ட்ரீக் தின்னு. இந்த ஸ்ட்ரீக்கு போயிடக்கூடாது. எப்பயோ எடுத்திருக்கோம், எப்பயாவது இல்லை மோஸ்ட்லி எடுப்பேன். இந்த தூரம் ரேராக எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், என்ன கைஸ் இது, அவனை அடிக்கவே முடியல.
நம்ம இதே ஆட்டம் காட்டுறாங்க கைஸ். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு காமிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்லெஸ் விக்ட்ரி, அதாவது அவனுங்கள ஒரு பர்சன் கூட எடுக்கல. நம்ம தான் எம்இபி, அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இந்த இதில். இன்னொரு மேட்ச் போடுறோம், இந்த மேட்ச் அவ்வளோ நல்லா இல்லை. அவனுங்க பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் ஒருத்த 7 கில்லு அடிச்சிருக்காங்க கைஸ். நம்ம நான் 8 கில் தான் அடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேஷன் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கு. இது இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கல. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம்லாம் போகும். சரி, இன்னொரு மேட்ச் தான் ஆடி பார்ப்போம் கைஸ். இந்த தடவை நம்ம டீமில் பாட்டாக வந்துடக்கூடாதுன்னு நம்புகிறேன். இப்போவே பாருங்கள் கைஸ், லெவல் 30-25 நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் வரானுங்க. நம்ம இதில் 16லாம் வந்திருக்கானுங்க. என்ன கைஸ் இது, பாதியிலேருந்து வருது ஒரு மேட்ச்சு. பரவாயில்ல, எந்த மேட்சாக இருந்தால் நம்மளுக்கு என்ன. ஆனால் நம்மளுக்கு ஏகேஎம் தான் தேவை, இந்த QBZ தேவையில்லை. தெரியாமல் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கேம் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கு. ஏகேஎம் எடுக்கிறோம். இந்த கன்னை வச்சுட்டு எனக்கு ஆட பிடிக்காது. இது எதுக்கு முதல்ல வச்சேனே தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு இந்த கன்னை வச்சு அடித்தா சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷாட் மிஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், அவ்வளோதான், அச்சு முடிங்கடா, சீக்கிரம் அச்சு முடிங்க, நான் ஏகேஎம் எடுக்கணும்ல. இப்போ காட்டுங்க கைஸ் நம்ம ஏகேஎம் ஆட்டத்தை. ஓகே ஏகேஎம் ஏகேஎம் எஸ் 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 ஏகேஎம் வச்சு பிச்சு தூக்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க பேஸ் கையில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம கிரெனேடு வச்சு அதை புரிய வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடிலேருந்து அடிக்கிறான். இவர் தான் பெரிய பேஸ் டிஃபெண்டர்னு நினப்பு. இப்போ அவனே அடிக்க போகிறேன். இன்னும் தெரியாமல் பாவம் பச்சை பிள்ளை. இப்போ கிரெனேட் தூக்கி எறிவேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வேறு வேலை இல்லை நம்மளுக்கு, ஒரு கில்லு கிடச்சிடும் அப்படின்னு நினச்சா இல்லை. என்ன போய் பண்ணி தொலைச்சிருக்கோமோ, இவனுங்களை அடித்து முடிக்கிறோம். நம்மளுக்கு பேச வேணும். பார்த்தீங்கன்னா முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி பேச வாங்கியிருக்கோம் கைஸ். இவன் தான் கைஸ் ஸ்லைடிங்லாம் பண்ணிட்டு வரான். நம்மளும் ஸ்லைடிங் டெக்னிக் எடுக்கிறோம். ஓ கைஸ், அவனுங்க இந்த தடவை அடுக்கிறானுங்க. ஓ கைஸ், சூப்பராக ஆடுது நம்ம டீம் இந்த தடவை. இந்த தடவை தான் இந்த மாதிரி டஃப் காம்படிஷன் வந்துருக்கு. ஓ கைஸ், அடித்து தூக்குறானுங்க. இவ்வளோ டஃப்பாக இருப்பானுங்கன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு பாதியிலேருந்து மேட்ச் கொடுத்துது. அது வேறு கதை வேறு, அது வேறு ஒரு விஷயம். அது ஏன்னு தெரியலை. கேம் பக் ஆகிடுச்சா, இல்லைன்னா இவங்க டீம்லேருந்து ஒருத்தன் வெளில போயிட்டு அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்கலாம். ஆனால் பிஜிஎம் அந்த மாதிரி நிறையா தூரம் பண்ணியிருக்கு. ஓ கைஸ் ஓ கைஸ், தெரியாமல் ஸ்ப்ரிண்ட் பட்டன் அமுச்சிட்டே இருந்தேன். இப்போது தெரியாமல் ஆயிடுச்சு. இப்போது கைஸ் கைஸ் நம்ம லீடை விட்டுறக்கூடாது. அந்த பேஸை அப்படியே டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. பேஸை எடுக்க விட்டுறக்கூடாது கைஸ். எவன் வந்தாலும் அடித்து தூக்குறோம். நோ நோ நோ, திஸ் இஸ் அவர் பேஸ், கோ அவே கோ அவே. சூப்பர் கைஸ், மூவிங் அப் கைஸ். பார்த்தீங்கன்னா 3 கில் தான் இப்போ தான் அடிக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பாட்டு மாதிரி ஆடிட்டு இருந்தோம். இப்போ தான் ஒரு பிளேயர் மாதிரி ஆடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அச்சு தூக்குறோம், தூக்கி 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 அச்சு தூக்குன்னு. பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லும் போதே ஒருத்தன் அடிக்கிறான். இதுக்கு தான் டைலாக்லாம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உனா பரவாயில்ல, நம்ம லீடு எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப டஃப் மேட்ச் தான் இது. பார்க்க ஈஸியாக தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவனுங்க 58% எடுத்துட்டானுங்க. 20% லீடு கிடச்சிருக்கு ஓரளவுக்கு. ஓ கைஸ், தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எதிர் டீமில் அடித்து கொள்றானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஒருத்தான் அவன் டீமாலே கிரனேட் வச்சு போட்டிருக்கான். இங்கே ஒருத்தன் வேறு வந்திருக்கான். ஆனால் நம்ம டீமால் நம்மளுக்காக போட்டிருக்கான் அவன். ஓ கைஸ், இன்ன கைஸ் நம்பர் ஒன்ன பொசுக்குன்னு போட்டான். எவன் போட்டான்னு தெரில, அங்கே தான் இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கைஸ், ஓ கைஸ் பேசேவை ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கானுங்க கைஸ். இதெல்லாம் ரொம்ப அநியாயம், அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கிறானுங்க. நம்ம இடத்துல உட்காந்துட்டு அடிக்கிட்டு இப்போ நம்ம கிரெனேடு வேலை தான் காமிச்சானும். இதான் இது ஒன்று தான் இப்போ காப்பாற்றோம் நம்மளை அந்த இடத்துலேருந்து. கமான் கிரெனேடு, ஒன்றால் முடியும் கிரெனேடு, ஒன்றால் முடியும். போய் தாக்கு. ஓ கெஸ் 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 எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான்.
இந்த தடவை வெப்பன் கிரேட்டை மிஸ் பண்ணக்கூடாது, பக்கத்திலே இருக்கும். ஏ ஏ, எனக்கு வெப்பன் கிரேட்டை தான் நம்பர் ஒன், ஐ வாண்ட். எல்லாரையும் அச்சு தூக்கு தூக்குன்னு தூக்குறோம். பார்த்தீங்கன்னா ஓபியாக வெப்பன் கிடைக்குதுன்னு சொல்லும் போதே அடிச்சிட்டான் ஒருத்தன். ஓ பைசா கைஸ், வெப்பன் கிரேட்டை அவனுங்க லூட் அடிக்கிறான்னு ரொம்ப தப்பு. எங்கள் வெப்பன் கிரேட்டையா லூட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாம் பொதுவாக கொடுத்த வெப்பன் கிரேட்டு. ஐயோ கைஸ், லூட் அடிச்சிட்டானுங்க. நல்லா வரேன், நம்மளுக்காக M249 வச்சானுங்கன்னு லூட் அடித்தா அவனுங்க அடிக்கிறானுங்க. இந்த மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. அவனுங்க ஒன் சைடு வின் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, நாங்கள் ஒன் சைடு வின் பண்ணுறோம். இந்த மூணாவது பேஸில் தான் கைஸ் ஃபைட்டே இருக்குது. யார் வின் பண்ண போகிறோம், யார் டம்மி ஆக போகிறோம்னு. ஹலோ, ஓ கைஸ், இந்த இடத்துல உட்காந்து அப்படியே அந்த பேஸை பிடிச்சிடலாம் கைஸ். அதை வச்சுட்டு சீன் போடுறானுங்க கைஸ். நம்ம கிரெனேட் இது வரைக்கும் எல்லாம் நடக்காதுன்னு நெருவிக்கணும்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். சரியாக அடிக்கிறோம். இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னே யோசிச்சுட்டு போகணும். எஸ் கைஸ் எஸ் கைஸ், அந்த இடத்த பிடிக்கணும் கைஸ். எஸ் கைஸ் எஸ் கைஸ், கடைசி கைஸ் 2-3% எடுத்தாலும் ஒரு ஆச்சரியம் கைஸ். இப்போ நம்ம இடம் கைஸ் டாமினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இருமல்லாம் வருது, ஏன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 21%, ஓமை காடு ஓமை காடு ஓமை காடு, 21% கஷ்டப்பட்டு பிடிச்சோம். பட்டுன்னு பொசுக்குன்னு எடுத்துட்டானுங்க. இன்னும் மனசும் இல்லைங்களா, கஷ்டப்பட்டு நான் ஒருத்தன் போராடி எடுத்தேன் கைஸ். கண்ணை வச்சு அடிச்சுட்டே ரெஸ்ட் பண்ணு. ஒருத்தனை முடிச்சிட்டோம், இன்னொருத்தன் இப்படி பண்ணுறான் என்னன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு டீமாக அடிக்கணும் நம்மளுக்கு. ஆனால் எவனும் நம்ம டீம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஆடலாம், ஆனால் எவனும் வரல. பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபயரில் கூட அவன் ஏகே மேட்சாக வச்சுருந்தான். பரவாயில்ல, அவன் அந்த பேஸ் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம பேஸ் பியை பிடிக்கிறோம். ஆ ஆ, நம்ம டீம் இப்படி பண்ணுது, நம்ம பேஸ் பிக்கு போகும்போதெல்லாம் நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு மிச்ச நேரம்னா நம்ம ஏரியான்னு விடுறதா நம்ம பேஸு. ஓகே, இந்த மேட்ச் செம்ம இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. என்ன நடக்க போதோ, இந்த மேட்ச் மட்டும் இப்போ 95%லேருந்து ஜெயிச்சோன்னா நினச்சி பாருங்கள் கைஸ் எப்படி இருக்கோன்னு. எஸ் கைஸ், இந்த இடத்துல என்ன நம்ம தான் கைஸ் மேட்ச்லி. ஓ கைஸ், இவன் இங்கேருந்து எப்படி கைஸ் அடிக்கிறோம். போச்சு கைஸ், அவனுங்க 100%. எஸ் கைஸ், நான் நினச்சது கரெக்டாக, பேஸ் பி ஆக்டிவேட் பண்ணியிருக்கானுங்க. இது நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேஸ் எடுத்துட்டீங்க, ஒழுங்காக போயிடுங்க. இது எங்கள் விக்ட்ரி, நாங்கள் நல்ல மேட்சாக ஆடி ஜெயிக்க பார்க்குறோம். சொன்னால் எனிமி கேட்குற மாதிரி இல்லை, அதனால் அடித்து விரட்டி இருக்கோம். இது என்னதான் தெரிலனா ஃபயர் பட்டன் அமுத்திட்டே இருக்கேன், எனக்கு பக்காது கேமு. இந்த ஃபயர் பட்டன் பக்கை சீக்கிரம் எடுத்தால் நல்லாயிருக்கும். எனக்கு நான் அமுத்தாமே ஃபயர் பட்டன், இப்போ ஸ்கோப் பட்டன்லாம் கூட ஓப்பன் ஆகுது, இன்னும் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏ நகேஷ், இது இப்படி அடிக்கிறானுங்க. ஓ கைஸ், இந்த மேட்ச் தோத்துட்டா அவள் தான் கைஸ் ஒரு நல் நான் ஒரு நல்ல பிளேயர்னு காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கான ஃபயர் பட்டன் பக் ஆகாமல் இருந்தாலே போதும் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம லீடில் போதும், விட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரானுங்க. டேடே ஒருத்தன் வாங்க, ஒருத்தன் தான் கைஸ் பேக்கப் இருக்கான், நம்ம 3 தான் நம்மளுக்கு. கைஸ் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கும், 3v4 ஆடிட்டுருக்கோம். அதான் கஷ்டமாக இருக்கு. என்னடா இது திடீர்னு கஷ்டமாக இருக்கேன்னு பார்த்தா அதான் கைஸ், 3v4 ஆடுறோம் கைஸ். எப்படி கைஸ் ஈக்குவலாக இருக்கும். அவனுங்க 4 பேர் கைஸ், நீங்கள் பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள். அவனுங்க 4 பேர், நாங்கள் 3 பேர், நாங்கள் கஷ்டப்பட்டு ஆடுறோம் கைஸ். என்ன மேட்ச் விட மாட்டோம், 3v4 இருந்துட்டு போட்டோம், 1v4 இருந்துட்டு போட்டோம். நம்ம எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆடுறோம் கைஸ். எஸ் கைஸ் எஸ் கைஸ், நம்ம டீமால் ஹெல்ப் பண்ணியிருக்கான். கமான் கமான் பேஸை பிடிங்கடா. எப்படியோ நல்ல வேலை கைஸ், கொஞ்சமாவது பேஸை நம்ம கையில் ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம். நல்ல வேலை ஓமை காடு ஓமை காடு. நோ கைஸ், பரவாயில்ல, 43% எடுத்துட்டோம் பேஸை. இது ஒரு நல்ல அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவனுங்களை விடக்கூடாது இதுக்கு மேலே. இங்கே இருக்க நல்லா தெரியுது அவள் தான் கைஸ், 13 கில்லு கைஸ், வேறு லெவல். அதாவது ஐ மீன் ஃபினிஷ் இதில் அப்படி சொல்லுது.
ஓ கைஸ் கிரனேடில் சாவடிக்கிறானுங்க. நம்ம கிரனேட் பாம்பு கிரியாட்டத்தை காமிப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய கிரனேட் ஆள்லாம் இல்லை, ஆனால் த்ரோ பண்ணி பார்ப்போம். மேஜிக்கெல்லாம் கில் அடிப்பேன். இப்போ பாருங்க கைஸ், இப்போ இந்த கண்டிப்பாக கில்லு. பார்த்தீங்கன்னா பயந்தாங்குழி மாதிரி ஓடுறேன். இங்கே வாங்க பார்க்குறேன். ஓ கைஸ் நம்ம இப்படி சொல்லி நம்ம அவுட் ஆயிரும். ஓ கைஸ் இன்னும் 5% தான் கைஸ் இருக்கு. ஓணும் அவனுங்க 4% லீட் எடுத்துட்டாங்க. ரொம்ப தப்பு. இது எங்கள் பேஸ்ப்பா, நாங்கள் கொஞ்சமாக அது எடுக்கணும். எங்கள் பேஸ் இது. எஸ் கைஸ் வி ஆர் பேக் இன் த லீட் கைஸ். இதுக்கு தான் கைஸ் பிக் பிரெயின் கேமர் கிட்ட வச்சுக்கூடாதுன்றது. சம்மியாருன்னு சொல்கிற வரன் நினச்சோன்னே இப்படி அடிக்கிறானுங்க. பிஜிஎம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு டாமினேஷனில் இந்த மேட்ச் புரிய வைக்குது எனக்கு. ஒன்று இவ்வளோ எடுக்கிறானுங்க. நம்மளுக்கு கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும். சரியாக அடிச்சு தூக்கு தூக்கு தூக்கு. ஓ கைஸ் நான் கைஸ் இது நம்மளை அடிச்சுட்டே இருக்கானுங்க. நம்ம எவ்வளோ பேர் ஒத்து போங்கடா ஒத்து போங்கடா. எஸ் 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 கைஸ் விக்டரி கைஸ் விக்டரி கைஸ் எஸ் சரியான மேட்ச், செம்மையான விக்டரி. பார்த்தீங்கன்னா வீடியோ 16 minutes போயிருக்கு. செம்மையாக அடிச்சு தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டோம் கைஸ் மேட்ச்சில். நம்ம எம்இபி வரலனாலும் பாருங்கள் கைஸ், 17 kills செம்மையாக ஆடிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது அந்த மிஷன்ஸ். செம்மையாக ஆடிருக்கோம். இன்னும் தெரில, சும்மா வேறு லெவலில் ஆடிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டே மிஷன்ஸ்லாம் முடிச்சிருக்கோம். ஒரே ஒரு தானாங்க 8 TDM மேட்ச் ஆடிருக்கேன் இன்றைக்கி, இன்னும் தெரில. சரி கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இனிமேல் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அம்மா. பாய் பாய்.